கடந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவர் உங்களை காத்தார் என்றால் வரும் காலத்திலும் ஆண்டவர் உங்களை காப்பார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இல்லத்தை தந்திருக்கிறார் என்றால் அந்த இல்லத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தந்திருக்கிறார் என்றால் அந்த குழந்தை செல்வங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக தடைகள் இருக்கலாம், ஆண்டவர் அந்த தடைகளை அகற்றுவார். உமை நோக்கி பார்க்கின்றேன், உமை நினைத்து துதிக்கின்றேன், உமை நோக்கி பார்க்கின்றேன், உமை நினைத்து துதிக்கின்றேன். இசையா சோத்திரம். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இசையா ஸ்தோத்திரம், இசையா போற்றுகிறோம் ஆண்டவரே, நீர் நல்லவர். இசையா நீர் மாறாதவர். ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையானவரே உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்தன் கண்மலையானவரே உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். நுருமாக இசையா உயர்த்துவோம். இசையா நம் ஆண்டவரே நோக்கி பாடுவோம். விடுவிக்கிற ஆண்டவர் இசையா நம்மை விடுவிப்பார். ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம். எந்தன் பேலவீன நேரங்களில் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்தன் பேலவீன நேரங்களில் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதி ஆராதனை உமக்கே,
போற்றுவோம் எங்கள் குரல்களை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து பரலோக தேவன், பரிசுத்தமான எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், எங்கள் வேதனைகளை மாற்றுகிறவர், எங்கள் கட்டுக்கள் இருந்து விடுதலை கொடுக்கிறவர், எங்களை கைவிடாத ஆண்டவரே, எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிற ஆண்டவரே, தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். சொல்லுவோம், பிதாவே நன்றி சொல்கிறோ, சொல்லுவோமா பிதாவே நன்றி சொல்கிறோம், தேங்க்யூ இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே நன்றி சொல்கிறோம். ஊற்றுகிறோம், ஊற்றுகிறோம், பாமே துதிக்கிறோம் இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுக்காக முன் செல்லுகிறீர், எங்களுக்காக எரியோ மதிலை நீர் இடித்து போடுகிறீர். சொல்லுவோம், தூதி ஆராதனை செய்கிறோ, தூதி ஆராதனை செய்கிறோ. எல்லோருமாக ஆண்டவரை போற்றுவோமா? நன்றி ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், துதிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் மாறாதவர், நீர் கிருபையுள்ள ஆண்டவர், நீர் வெற்றியின் ஆண்டவர், நீர் விடுதலையின் ஆண்டவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்கள் முன்னே செல்லுகிற ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்திருக்கிறவரே, எங்கள் கண்ணீரை துடைப்பவரே, எங்கள் வேதனைகளை மாற்றுகிறவரே, எங்கள் நோய்களை குணமாக்குகிற ஆண்டவரே, எங்கள் பலவீனத்தில் பலன் கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் கிருபையுள்ள ஆண்டவர், நீர் வெற்றியின் ஆண்டவர், நீர் விடுதலையின் ஆண்டவர், நீரங்களை ஆசீர்வதிப்பவர், நீரங்களை கைவிடாதவர். உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமையின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும் என்றவரே, உன் வேதனையின் நாட்கள் மறைந்து போகும் என்றவரே, நான் உன்னை செழுமையாக்குவேன் என்றவரே, எங்களை உயர்கத கோதுமையினால் போஷிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு வாழ்வாக வந்த இயேசுவே, எங்களுக்கு வழியாக வந்த இயேசுவே, எங்களுக்கு உயிராக வந்த இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் ஒளியாக வந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, எங்களுக்காக தடைகளை உடைக்கிற
தருகிறவர் நீர், எங்களுக்காக பிசாசை விரட்டுகிறவர் நீர், எங்களுக்காக இருளை அகற்றுகிறவர் நீர், எங்களுக்காக புதிய வாசலை திறக்கிறவர் நீர், எங்களுக்காக புதிய பாதைகளை உண்டாக்குகிறவர் நீர், எங்களுக்காக ஆண்டவரே புதிய சூழ்நிலைகளை உருவாக்குகிற ஆண்டவர் நீர். உம்மை நோக்கி பார்க்கிற எங்களை ஒருபோதும் நீர் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. உம்மை நோக்கி பார்க்கும் எங்களை நீர் பிரகாசிக்கும்படி செய்கிறீரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, வல்லமையின் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். பரலோக தேவனே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, புகழ்ச்சியிலே அசைவாடுகிற தேவனே உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் அப்படியே துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் பா, போற்றுகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை போற்றுகிறோம், 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 போற்றுகிறோம் ஆண்டவரே. உமை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமையே நாங்கள் மாற்றிப்படுத்துகிறோம் இந்த நேரத்திலே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். லோருமாக கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தே, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தே. ஒருமாக அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. புரிகிறோம் நன்றி. உருமாக கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னார், தனிமையா இருக்கிற உங்களை நான் கைவிட மாட்டேன், கைம்பெண்களை நான் விசாரிப்பேன்,
உங்கள் கூக்குரலுக்கு நான் செவி சாய்ப்பேன், உங்கள் கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கடந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவர் உங்களை காத்தார் என்றால் வரும் காலத்திலும் ஆண்டவர் உங்களை காப்பார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இல்லத்தை தந்திருக்கிறார் என்றால் அந்த இல்லத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தந்திருக்கிறார் என்றால் அந்த குழந்தை செல்வங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறார் என்றால் அந்த குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிப்பார். இதை யாராலும் தடுக்க முடியாது அன்பானவர்களே, எந்த தீய சக்தியாலும் இதை தடுக்க முடியாது. என்றால் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த ஆசீர்வதிக்கிற ஆண்டவரையே உங்கள் உள்ளம் நோக்கி பார்க்கட்டும். அவர் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக தடைகள் இருக்கலாம், ஆண்டவர் அந்த தடைகளை அகற்றுவார். உங்கள் கரங்களை கால்களை உங்கள் வாழ்க்கையை பல தீய சக்திகள் கட்டலாம், ஆண்டவர் கட்ட வழுத்து போடுவார். உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கு புயல் வீசலாம், ஆண்டவர் அதை தென்றல் காற்றாய் மாற்றுவார். உங்கள் கால்களை உறுதிப்படுத்துகிற ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறீர்கள். உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறீர்கள். உங்கள் நோய்களை குணமாக்குகிற ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறீர்கள். உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறீர்கள். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறீர்கள். அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், வல்லவரே அமை போற்றுகிறோம், இரட்சகரே அமை போற்றுகிறோம், பரிசுத்தரே அமை போற்றுகிறோம். அப்படி ஒரு தடவை ஆண்டவரை போற்றுவ வேண்டுமாக. நன்றி ஆண்டவரே, எங்களை தொடுகிற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எங்களை வெட்கப்பட்டு போகப்படாத கடவுளே, எங்களை தெரிந்தெடுத்த தெய்வமே, எங்களுக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிற ஆண்டவரே, உயர்வானதை கொடுக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மகனே. கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மகளே. கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மகனே. கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், கழங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், நன்றி ஆண்டவரே, கழங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மையும் உண்டாக, கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மகளே. கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மகளே. உன்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார், தன் சாயலை சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. குருமாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. Hallelujah.
பிள்ளைகள் குணமாகட்டும், பிள்ளைகள் விடுதலையை பெற்று மீண்டுமாக அப்படியே கரங்களை உயர்த்தி just receive God's presence in you. Just receive your healing. Just receive your blessing. Just receive your deliverance right. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கிற சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Thank you Jesus. Hallelujah. மீண்டும் அப்படி ஒரு தடவை இருக்கிற நோயை குணமாக்குகிறார். நேரலையில் இணைந்திருக்கிற அன்பானவர்களே, உங்களுடைய வலது தோல் மூட்டிலே நோய் இருக்குமாக இருந்தால் ஆண்டவர் அதை குணமாக்குகிறார். இன்னொருவருடைய இடது பக்க நாரியிலே இருக்கிற அந்த நோயை ஆண்டவர் குணமாக்குகிறார். ஒரு குடும்பத்திலே தாயா தன்னுடைய பிள்ளைக்காக, பிள்ளையினுடைய காலிலே இருக்கிற ஒரு நோய்க்காக கண்ணீரோடு மன்றாடுகிறீர்கள். ஆண்டவர் அந்த நோயை குணமாக்குகிறார். இதில் இணைந்திருக்கிற ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி மத்தியில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் மன்றாடுகிறீர்கள். அன்பின் ஆண்டவரே, அந்த குடும்பத்தை நீர் தாம் இந்த நேரத்தில் தொட்டு ஆசீர்வதே. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோ, தூயாவியே உம்மை ஆராதிக்கிறோ, ஆராதனை